உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்க. என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா எனக்கா. உனக்கு தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மின்சாரத்துறையிலேருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு, அதுவும் பல வருஷத்துக்கு பின்னாடி இந்த வேலைவாய்ப்பை அறிவிப்பை விட்டுருக்காங்க. இது என்ன வேலைவாய்ப்பு, யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன தகுதி அப்படிங்கிற எல்லா தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலான ஜாப்ஸ் கைட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், என்ஹெச்பிசி லிமிடெட், நேஷ்னல் ஹைட்ரோ பவர் எலக்ட்ரிக் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்க கிட்ட இருந்து தான் வேலைவாய்ப்பு வந்திருக்கு. நம்ம தமிழ்நாடு முழுசும் இதற்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் என்ன பதவிகளுக்கு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியர் பதவிக்கு தான் கேட்குறாங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டைமும் கொடுத்துருக்காங்க. தற்போது டீட்டெயில்ஸ் ஆஃப் வேகன்சிஸை பற்றி பார்த்துடலாம். ஜூனியர் இன்ஜினியர் சிவிலில், ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலில், ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கலில் கேட்குறாங்க. சிவிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபுல் டைம் டிப்ளமோ, ரெகுலர் டிப்ளமோ வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எலக்ட்ரிக்கலை பொறுத்தளவுக்கு ஃபுல் டைம் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல்லையும், மெக்கானிக்கலை பொறுத்தளவுக்கு ஃபுல் டைம் ரெகுலர் டிப்ளமோ வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். மினிமம் 60% மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ப்ரோ நான் வந்து பிஇ முடிச்சிருக்கேன், இதே கேட்டகிரியில் நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா, நீங்கள் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிஇ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். டைரெக்டாக 12th முடிச்சுட்டு பிஇஓ பிடெக்கோ பண்ணியிருந்தால் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியாது. சேலரியை பொறுத்தளவுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டார்டிங் சேலரி 29,600 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு அலவன்சஸ் எல்லாம் சேர்க்கும் போது 35,400 ரூபா கையில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி டீட்டெயில்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமமாக ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 30 வயசு வரைக்கும் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிவிலில் ஒரு 68 வேக்கன்சியும், மெக்கானிக்கலில் ஒரு 31 வேக்கன்சியும், எலக்ட்ரிக்கலில் ஒரு 34 வேக்கன்சியும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 150 கிட்ட வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பாருங்கள் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எத்தனை வேக்கன்சி அப்படிங்கிறத பிரேக்கப் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் ஏஜ் லிமிட்டாக 30 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் வந்து எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 35 வயது வரைக்கும், ஓபிசியாக இருந்தால் 33 வயது வரைக்கும் கூட இந்த போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து பாருங்கள், ஃபோர்த்து பாருங்கள், பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணால் உங்களை பிளேஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய இடத்துல இந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் இருக்குது. இங்கே கூட உங்களுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கலாம். பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ்லேயோ, பவர் ஸ்டேஷன்லேயோ, இல்லை ஆஃபீஸ்லேயோ உங்களுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஜூனியர் இன்ஜினியர் போஸ்டிங்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் உண்டு. நீங்கள் வந்து 295 ரூபா பே பண்ணணும். ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகிரியாக இருந்தால் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. ப்ரோ எதில் ப்ரோ அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் மூலம் தான் இந்த போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணணும். nhpcindia.com அப்படிங்கிற அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு, இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தற்போது இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க, சிபிடி. சிபிடியை பொறுத்தளவுக்கு நாடு முழுவதும் 22 சிட்டியில் நடக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்கு நீங்கள் இந்த எக்ஸாமை சென்னையிலே எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி ரெண்டு லாங்குவேஜில் தான் எக்ஸாம் இருக்கும். 200 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்குது. நம்ம ரயில்வேக்கு படிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி 140 கொஸ்டின்ஸ் வந்து அந்த பேசிக்ஸில் வரும். சிவிலை பேஸ் பண்ணி, எலக்ட்ரிக்கலை பேஸ் பண்ணி, மெக்கானிக்கலை பேஸ் பண்ணி 30 கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸ்லையும், 30 கொஸ்டின்ஸ் ரீசனிங்லேயும் வருது. டோட்டலாக உங்களுக்கு 200 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ராங் ஆன்சர் எழுதுறதுக்கும் 0.25 மார்க் நெகட்டிவ் மார்க்கிங்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதை தவிர்த்து நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. மறுபடியும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஃபுல் டைம் டிப்ளமோ முடிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் பிஇ பிடெக் முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிப்ளமோ வித் பிஇ பிடெக்காக தான் இருக்கணும். டைரெக்டாக பிஇ பிடெக் இருந்தால் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட போஸ்டிங்ஸ் வரதை விட இந்த போஸ்டிங்ஸில் நம்ம தமிழ்நாடு சைடில் நிறைய வேக்கன்சிஸ் இருக்கும். நீங்கள் அங்கே கூட மாறிட்டு ஒரு நிரந்தரமான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் போய் செட்டில் ஆகிடலாம். ஸோ இதை தவிர உங்களுக்கு இந்த வீடியோவில் வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் ஹரிஷ்குமரன். நன்றி.